வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். பச்சை சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இன்னைக்கு அந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை சுண்டக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு 4 ஸ்பூன். பச்சை சுண்டக்காய் குழம்பு நல்லெண்ணெய் வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, ஜீரகம், 1 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் வெடிக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல் பூண்டு. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் முழுசாக போடுறேன் சின்ன வெங்காயத்தை. இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். முழுசாக போட்டுருக்கனால கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூளில் காரம் அதிகமாக இருக்கனால நான் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் நீங்கள் 4 ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும் குழம்பு. அதனால 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்போ வந்து குழம்பு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். இந்த மசாலா தூள் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள பச்சை சுண்டைக்காயை வந்து தட்டி தண்ணியில் போட்டுடலாம். 150 கிராம் பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் 1-2 போட்டு தட்டிட்டு நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுடலாம். ஒரு 4 சுண்டைக்காவாக எடுத்து தட்டிக்கலாம். இப்போ 4 சுண்டைக்காவாக தட்டி போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டு தட்டினீங்கன்னா தட்ட முடியாது. தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நல்ல மசாலா தூள் வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் போட்டுடலாம். இந்த மசாலா தூளோட தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இந்த மசாலா தூள் போட்டதுலேருந்தே அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சே தான் நம்ம வந்து மசாலா தூள் தக்காளி எல்லாமே வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்காக வந்து 2 நிமிஷம் வந்து கடாயை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வதக்குனிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும் ரொம்ப சீக்கிரமாக. தக்காளியை வதக்கும் போது நம்ம அடிக்கடி வந்து திறந்து பார்த்து கிளறி விடணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட பச்சை சுண்டக்காய் சேர்த்துடலாம். நான் சுண்டக்காவை தட்டி தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் அடிந்த விதையெல்லாம் வந்து அடியில் போய் தேங்கிடும். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். இந்த சுண்டைக்காய்க்கு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் சுண்டைக்காயில் உப்பு பிடிக்கும். சுண்டைக்காய் வந்து 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கினாதான் வந்து குழம்புல ரொம்ப கசப்பு இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டைக்காவும் 1-5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு, வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பச்சை சுண்டைக்காய் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இதோட வந்து 2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 டம்ளர் தண்ணி. ஏன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சு கெட்டியானா நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி உடனே கெட்டியாச்சுனாலும் குழம்பு டேஸ்ட் இருக்காது. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு புளி தண்ணீர் போக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் குழம்பு கொதிச்சு கெட்டியாக வரும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உடனே குழம்பு கெட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் இருக்காது. ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு குழம்பு கெட்டியானா தான் டேஸ்ட் வரும். புளித்தண்ணி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறேன். 1/5 ஸ்பூன் தேங்காய் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை தேங்காய் பாலாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சு குழம்பு கெட்டி ஆகட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் கூட அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ கடாயை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலாவும் நல்லா கொதித்து வத்திரும், பச்சை சுண்டைக்காயும் நல்லா வெந்துடும்.
குழம்பு வந்து அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிளறி விடணும். ஓரளவு கெட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரட்டும், அப்புறம் நம்ம இறக்கிடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் மேலே. அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து 2 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் அல்டிமேட், ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. சமையல் பச்சை சுண்டக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் அப்பளம் இல்லை கூட்டு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பருப்பு, காய்கறி போட்டு கூட்டு, பருப்பு சுரக்காய் கூட்டு, பருப்பு புடலங்காய் கூட்டு, இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பு 2 நாள் இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை சுண்டக்காய் வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.